இந்த வீடியோல வந்து ஃபுல்லா ஏலகிரி எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்கு போற ரூட்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன பேசணும் எனக்கு எப்படி இந்த ட்ரிப் எப்படி இருக்கு நான் பேசி போங்க அனைவருக்கும் வணக்கம் இன்ன காலையிலே வந்துட்டு இவன் வந்திருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃபேமிலி டூராக வந்து ஏலகிரி வரைக்கும் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஏலகிரி எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது போகிற ரூட்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கூட வந்து மாஸ்டர் வந்து வந்திருக்காரு மாஸ்டர் வந்து நேம் கார்த்திக் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திகோட ஒய்ஃப் அப்புறம் கார்த்திகோட ரெண்டு பசங்க வந்திருக்காங்க அப்புறம் என்னோடய ஒய்ஃபும் என்னோடய பொண்ணும் வந்திருக்காங்க இந்த வண்டியை ஓட்டுற பைலட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக்குன்னு சொல்லிட்டு மடிப்பக்கத்துலேருந்து வந்திருக்காரு ஸோ இவர் தான் நம்மளை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து கோயம்பேடு தாண்டி போயிட்டுருக்கோம் இன்னும் போக போக எப்படி இருக்குது அங்கே வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்ப்போம் ஜானவிங்க இன்ட்ரோ பண்ணுங்க ஹாய் சார் ஹாய் சார் ஹாய் ஹாய் சார் மாஸ்டர் ஜி என்ன கை காட்டுறீங்க லட்சுமி ஹாய் சொல்லு ஹாய் ஜானு சாஷு ஹாய் ஸோ ஃபைனலி இப்போ நம்ம வேலூருக்கு பக்கத்தில் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கோம் ஆல்மோஸ்ட் இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து அங்கங்கே வண்டி நிறுத்தி நிறைய பொருள் வாங்கினது டோல்கேட்டில் வெயிட் பண்ணதுன்ட்டு இந்த மாதிரி நிறைய டைம் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் எங்கள் டிரைவர் வந்து ரொம்ப டிசிப்ளினான டிரைவர் ஸோ அவர் வந்து 90 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு நார்மல் ஸ்பீடில் ஒரு சேஃப்டியான ரைடு வந்து போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ இங்கே வேலூர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருக்குது அந்தளவுக்கு வெயில் மாதிரிலாம் இல்லை ஏன்னா வேலூர்னாலே சுட்டரிக்கக்கூடிய ஒரு வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி இப்போ இல்லை ஸோ அப்ராக்சிமேட்டாக இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 1 hour 45 minutes வில் பி ரீச் ஏலகிரி அங்கே போகிறதுக்கப்புறம் அந்த பனிமூட்டங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து கார்த்திக் இருக்காரு கார்த்திக் இந்த ட்ரிப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் போங்க என்ன பண்ணும் ரொம்ப நல்லாவே இருக்கு யாரும் அந்த மாதிரி பேச மாட்டேன்றாங்க நானும் கார்த்தியும் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஒருவேளை அவங்களாம் ஸ்ட்ரைட்டாக இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்
இந்த மாதிரி கேமராக்கு பின்னாடி பேசுகிறவங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கேமராக்கு முன்னாடி பேசுகிறவங்களே எனக்கு பிடிக்காது. சரி பாதாம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் வந்து நீங்கள் மொத்தமாக எந்த பொருளும் எத்தனை வராமல் பின்னாடி யாருக்குன்னா கொடுத்து மாரி வாங்கி வாங்கி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பாதாம் ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது, ட்ராவலிங் டைமில் வாந்தி கிந்திலாம் வராமல் தடுக்கும். ஸோ ஃபைனலி இப்போ நம்மளுடைய வண்டி மலை ஏறிட்டுருக்கு. உண்மையிலுமே செம கிரேட் கிளைமேட்டு. உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்கலாமா வியூ? எல்லாருக்கும் தெரியுதா? ஜானவிகா இது வர, இது வந்து பாரதியார் வளைவு. ஒரு ஒரு வளைவுக்கும் நம்ம புலவர்களோட பேர் வச்சுருக்கோம். இதுதாங்க பாரதியார் வளைவு. வாமிட் வந்தா சொல்லுங்க, காரை காலி பண்ணி விட்றாதீங்க. அடுத்து அவர் அடுத்த டியூட்டி போனோம். ஏ குரங்கெல்லாம் பாருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போட் ஹவுஸ்க்கு போனோம். அந்த போட் ஹவுஸ்க்கு போகிற வழியில் இருந்த கடைங்க தான் இது எல்லாமே. பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸுங்க, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த போட் ஓட்டுறவரும் எங்ககிட்ட பேசிகிட்டே வந்தார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெடல் போட் எடுக்கல, பிகாஸ் நாங்கள் நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்ததுனால துடுப்பு போடுற ஒரு போட்மேன் வச்சு நாங்கள் போனோம். ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இதோட ஆழம்லாம் வந்து 25 அடி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ளசன்ட் ஃபுல்லாகவே இருந்துச்சு தான் சொன்னோம். கார்த்திக் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹாய் நல்லா இருக்கல. எவ்வளோ நாளா? 25 அடி. 25 அடியா? இங்கே ஆல்ரெடி இருக்கானா லேக்கு? இல்லை எப்பவுமே இருக்கும். இந்த வேகமாக தான் போதுல்ல. தனியாக போயிருக்கிறோம். இருக்கியா? போட்டிங் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்ஸ் அம்யூஸ்மெண்ட் பூங்காக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விளையாட்டுமே இருந்துச்சு. போட்டிங், அவங்க ஓட்டுற மாதிரியான கேம்ஸு, சர்க்கஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பெரியவங்க விளையாடுறதுக்கான விளையாட்டும் வந்து நிறையாவே இருந்துச்சு. ரோப் கார்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையாவே இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, பிகாஸ் ஆஃப்டர் கொரோனா எல்லாருமே வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஸ்ட்லி. ஆனாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பன்னீர், கொய்யாக்கா, திராட்சை, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது தாங்க அந்த வியூ பாயிண்ட்.
பனி நிறைஞ்ச இந்த மலைப்பிரதேசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இறங்கி எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து. அடுத்ததாக நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போனோம். இந்த கார்டனில் குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா விளையாட்டுகளுமே இருந்துச்சு. ஊஞ்சல், சர்க்கஸ், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. தொடர்ந்து நிறைய மூலிகை செடிகள், அப்புறம் கார்டன்ஸு, ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. என்ட்ரி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபாய். ஸோ நாங்கள் எல்லாருமே போனோம். குழந்தைங்களுக்கு 15 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸு அதெல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆர்டிஃபிஷியலான வாட்டர் ஃபால்ஸும் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மேலே வந்து கார்த்திக் ஒய்ஃப் அப்புறம் என்னோடய ஒய்ஃப் அங்கே ஏறி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம். ரூம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரூம்லேருந்து நீங்கள் அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கனாலே அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். எங்கள் ரூமை சுற்றி ஒரு பெரிய மலை இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடம். இந்த மலைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முருகர் கோயிலுக்கு நம்ம ஃபேமிலியாக எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். அதுவும் மலைக்கு மேலே தான். ஈவினிங் ஒரு 6 to 7 மணி அப்படிங்கிறதுனால அங்கே ரொம்ப கிளைமேட் இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. கோயிலில் எங்களால் ப்ராப்பராக வீடியோ பண்ண முடியல, அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த முருகர் கோயில். முருகரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டே ரூம் ஃபுல்லாத்தையும் வெக்கேட் பண்ணுறோம். வெக்கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேக்கு போகிறதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லை, இன்றைக்கி போகிற ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலகம்பாறை ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஃபால்ஸை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து சென்னைக்கு கிளம்புற மாதிரி ஒரு பிளான். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு போகிறது தான் இனி வர்ற வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிளான் பண்ண மாதிரியே நம்ம இருந்த இடத்துல இருந்து, அதாவது ஏலகிரியில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு மலைப்பிரதேசம்தான். சுற்றி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அங்கே ஒரு கோயில், அங்கே இருந்துக்கக்கூடிய குரங்குகள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நிறைய விளையாட்டுகள்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதை படிக்கட்டெலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாரஸ்ட்டு தான். வாவ், த ஃபென்டாஸ்டிக் ஜலகம்பாறை ஃபால்ஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் க்ரௌடு வந்து கம்மி தான், பட் இருந்தாலும் தண்ணியோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாமே குளிக்க பயந்தாங்க, ஆனாலும் அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் குளித்து அவங்கள அழ வச்சு தான் கூப்பிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பணம் பொருள் அப்படின்ட்டு எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சாலும் அது எல்லாமே ஒரு நாள் போக தான் போகுது. ஆனால் இந்த மாதிரி ட்ராவலிங்ஸ் எப்பயுமே நமக்கு மிகப்பெரிய மெமரிஸை கொடுக்கும், அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அழகான மெமரிஸோடு திருப்பி எல்லாருமே பத்திரமா சேஃபாக சென்னைக்கு ரிட்டர்ன் ஆனோம். டூர் அப்படிங்கிறது எல்லா மனநிலையும் மாற்றக்கூடிய ஒன்று. ஸோ ஆல்வேஸ் ட்ராவலிங் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு ட்ராவலிங் பண்ணுங்கள். நன்றி.